வலிப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடிய 1.5 வயது குழந்தையை நன்னிலம் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் காப்பாற்றியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் நெடுஞ்சாலை ரோந்து காவலர்கள் சன்னநல்லூர் ரயில்வே கேட் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த முத்துக்குமாரசாமி மெல்மா தம்பதியர் தங்கள் 1.5 வயது பெண் குழந்தை சுகன்யாவுடன் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பெண் குழந்தைக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டு நடுவழியில் வலிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட நெடுஞ்சாலை ரோந்து காவலர்கள் உடனடியாக அந்த குழந்தையை ரோந்து வாகனத்தில் ஏற்றி நன்னிலம் தனியார் மருத்துவமனைக்கு விரைந்து அனுமதித்தனர். ரோந்து காவலர்களின் மனிதநேய செயலால் 1.5 வயது குழந்தை காப்பாற்றப்பட்டுள்ளது.